ஃப்ரெண்ட்ஸ் இதுவங்க லேண்ட்வித் ஜிஎம்கே யூடியூப் சேனல் இந்த சேனலில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொழியை ஆல்வம் அதாவது ஐந்தாம் வகுப்பில் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் புக் பேக் தான் இது சரியாக இயல் மூன்றோட ஃபுல் புக் பேக் ஸோ என்னன்னா மொழியை ஆல்வமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் கேட்டல் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அதை வந்துட்டு நம்ம கேட்டு பாடி பாடுறது அடுத்து பேசுதல் அப்படிங்கிறதும் நம்ம ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதை அதை பற்றி பேசுகிறது படித்தல் அப்படிங்கிறதும் என்னென்னா நம்ம எதாவது ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி எழுதுதல் அப்படிங்கிறதும் அவங்க சொல்கிற சொல்லை கேட்டு நம்ம வந்துட்டு எழுதுறது ஸோ இதெல்லாம் நமக்கு வந்துட்டு தேவை இருக்காது இதுவுமே கிடையாது பொருத்தமான நிறுத்த குறியீடுகள் வேணால் பார்க்கலாம் பட் மேக்சிமம் கேட்க வாய்ப்பில்லை இருந்தாலும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் என் உடல் ஏழு நிறங்களால் ஆனது அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் ஊதா கமா கருநீலம் கமா நீலம் கமா பச்சை கமா மஞ்சள் கமா இளஞ்சிவப்பு கமா சிவப்பு என்ற வரிசையில் நிறங்கள் அமைந்திருக்கும் எனது பெயரின் முன்பகுதி என் கமா என் இருப்பிடம் ஃபுல் ஸ்டாப் பின்பகுதி என் வடிவம் என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா கொஸ்டின் மார்க் சரியா ஸோ இந்த இடத்துல என்ற வரிசையில் நிறங்கள் அமைந்திருக்கும் எனது பெயரின் முன்பகுதி என் இருப்பிடம் கமா பின்பகுதி என் வடிவம் கமா என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா கொஸ்டின் ஸோ இப்படி இருந்து போட்டுக்கலாம் ஓகேவா அடுத்து பொருத்தமான சொற்களால் நிரப்புக இது வந்துட்டு ரொம்பவே ஈஸி தான் மேலேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க விமலா உன் உடம்புக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க விமலா வந்துட்டு எனக்கு பல்வழி ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே டாக்டர் வந்துட்டு எங்கள் வாயத்தர பல்லெல்லாம் சொத்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கு நான் என்ன செய்ய வேணும்னா என்ன செய்ய வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு விமலா கேட்குறாங்க இனிப்புகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது தினமும் இருமுறை காலையிலையும் இரவுலையும் என்ன பண்ணணும் பல் தொலைக்கணும் அப்போ தான் பற்கள் வந்துட்டு உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறதையே நான் வந்துட்டு பின்பற்ற வச்சுக்கிறேனையா அப்படின்னு சொல்லிட்டு விமலா சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதான் அந்த க சும்மா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் டேஷ் மட்டும் ஃபில் பண்ணணும் சரியா அடுத்து கதையை நிறைவு செய்க அதுவும் என்னென்னா பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக தான் நமக்கு வேண்டாம் அடுத்து இதுல என்னன்னா அந்த ஜம்போ சர்க்கஸ் இந்த போஸ்டர் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இதுல இருந்து கீழேயும் என்னென்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க சரியா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணிடலாம் இது வந்துட்டு என்னென்னா நாள்தோறும் ஜம்போ சர்க்கஸ் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு வந்துட்டு நடக்குது எங்கே அப்படின்னா நேரு விளையாட்டரங்கம் விழுப்புரத்தில் வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு ஜம்போ சர்க்கஸ் அப்படிங்கிறது இதில் வந்துட்டு என்னென்னா பேசும் கிளி பேசக்கூடிய கிளி இருக்குது அடுத்து வந்துட்டு தீ வளையம் இருக்கு அதுக்குள்ளே பாயக்கூடிய புளி இருக்குது அடுத்து பார் விளையாட்டில் பறக்கிற தேவதைகள் இருக்காங்க அடுத்து கூண்டுக்குள்ளே உருண்டோடும் குல்லா மனிதர் சரியா குல்லா மனிதர் இருக்காங்க வெள்ளை புறாக்களின் ஆட்டம் ஆட்டம்ஸோ வெள்ளை புறாக்கள் வச்சு ஏதோ பண்ணுறாங்க கோமாளி குள்ளர்களின் கும்மால விளையாட்டு இந்த குள்ளர்கள் வந்துட்டு ஏதோ விளையாடுறாங்க அடுத்து குதிரை ஏறும் கொஞ்சம் மழலைகள் ஸோ சின்ன பிள்ளைங்க குதிரை ஏறுறாங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாருங்கள் வண்ண ஒளியில் காணுங்கள் அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சிருக்காங்க சரியா இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்க்கஸ் நடைபெறும் இடம் எது ஸோ எங்கள் நேரு விளையாட்டரங்கம் விழுப்புரம் அப்படிங்கிறது தான் விளையாடுபவர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னா சோ விளையாட்டு கும்மால விளையாட்டு யாரு கோமாலி குள்ளர்கள் கோமாளி குன்ன குள்ளர்கள் தான் என்னன்னா விளையாடுறாங்க அடுத்து வந்துட்டு பார் விளையாட்டுல தேவதைகள் வந்துட்டு இது பண்றாங்க ஸோ அந்த ரெண்டையும் மட்டும் போடலாம் இல்லை அப்படின்னா கிளி புலி தேவதைகள் அடுத்து வந்துட்டு குல்லா மனிதர் வெள்ளைப்புறா கோமாளி குள்ளர்கள் குதிரைகள் மலலைகள் இவங்களையும் நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம் அடுத்து குதிரை ஏறுபவர்கள் யார் யார் வந்துட்டு குதிரை ஏறுறாங்கன்னா மலலைகள் சர்க்கஸ் எத்தனை நாட்கள் நடைபெறுகின்றது மேலேயே போஸ்டரில் போட்டிருப்பாங்க நாள்தோறும் சரியா அப்போ ஆன்சர் வந்துட்டு நாள்தோறும் நடைபெறுகின்றது சர்க்கஸின் பெயர் என்ன சர்க்கஸோட பேர் ஜம்போ சர்க்கஸ் அப்படிங்கிறது தான் சரியா இந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த காம்ப்ரிஹென்சன் தான் வருதுமான்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அங்கே போய் எழுதுறதுக்கு ஈஸியாக வரும் சரியா அதனால தான் இதை வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அடுத்து இணைத்து கூறுவோம் இது வந்துட்டு ஆக்டிவிட்டிஸ் பசங்களுக்கானது அடுத்து தடித்த சொல் விடையாக வருமாறு வினா அமைக்க ஸோ இந்த இடத்துல போல்டாக அந்த வேறு கலரில் கொடுத்துருக்காங்களே அதை வந்துட்டு நம்ம கொஸ்டினில் கொஸ்டினாக வந்துட்டு வரணும் அதை வந்துட்டு ஆன்சராக வர மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும் சரியா தான் என் நண்பனின் பெயர் தேனமுதன் ஸோ இதுக்கான கொஸ்டின் எப்படி உன் நண்பன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரியா அப்போ அந்த தேன் அமுதன்கிறது ஆன்சராக வரும் ரெண்டாவது பாட்டி எனக்கு கதை கூறுவார் பாட்டி உனக்கு என்ன கூறுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தினமும் மாலையில் விளையாடுவேன் தினமும் எப்பொழுது விளையாடுவாய் எனக்கு மட்டை பந்து விளையாட மிகவும் பிடிக்கும் உனக்கு என்ன விளையாட மிகவும் பிடிக்கும் அப்படின்னு கேட்கலாம் உயிர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வேன் உயிர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரியா ஸோ இந்த மாதிரி தான் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த கொஸ்டின்ஸோட வேர்டை மட்டும் நம்ம போட்டாலே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் ஃபார்ம் ஆயிரும் அடுத்து அகைன் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு காம்ப்ரிஹென்ஷன் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு நாள் வந்துட்டு சாயங்காலம் முத்தோட வீட்டுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸு கென்னடியும் அடுத்து வந்துட்டு அன்பர் அப்படிங்கிற பையனும் விளையாட வராங்க பிறந்து கொஞ்ச நாளே ஆன நாலு நாய்க்குட்டி வந்துட்டு அந்த தோட்டத்தில் வந்துட்டு பார்க்குறாங்க அப்போது நாய்க்குட்டிகள் வந்துட்டு தவு நம்மளோட வீட்டுக்கு எடுத்து செல்லலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கென்னடியும் அன்பரும் ரொம்பவே விரும்புகிறாங்க ஆசைப்படுறாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு ஒரு நாய்க்குட்டியை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க முத்து வந்துட்டு அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா பால் குடிக்கிற இந்த குட்டியை வந்துட்டு அதோட அம்மாக்கிட்ட இருந்து பிரிக்க வேண்டாம் நம்மளை வந்துட்டு நம்ம அப்பா அம்மாக்கிட்டேருந்து யாராவது பிரித்தா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் கொஞ்சமாதிரி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உடனே நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னென்னா ரொம்ப அமைதியாக நாய்க்குட்டியை வந்துட்டு கீழே இறக்கி விட்டுருந்தாங்க நாய்க்குட்டியும் என்னென்னா ரொம்பவே சந்தோஷத்தோடு அதோட அந்த குட்டியோட அம்மா கிட்டே போய் ரொம்பவே சந்தோஷத்தோடு விளையாடுது சரியா இதை வந்துட்டு மூணு பேர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் முத்துவின் தோட்டத்தில் எத்தனை நாய்க்குட்டிகள் இருந்தன நான்கு நாய்க்குட்டிகள் இருந்தன நண்பர்கள் இருவரும் முத்துவின் வீட்டிற்கு எதற்காக வந்தனர் எஸ் தோப்பில் விளையாடுறதுக்காக வாராங்க கென்னடியும் அன்பரும் என்ன செய்ய விரும்பினர் அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போகிறதுக்காக விரும்பினாங்க நண்பர்களுக்கு முத்துவின் அறிவுரை என்ன என்ன சொன்னால் அப்படின்னா பால் குட்டி பால் குடிக்கக்கூடிய அந்த குட்டியை நம்ம தூக்கிட்டு போகிறது ரொம்பவே அதை வந்துட்டு அம்மாவை விட்டு பிரிகிறது ரொம்ப கஷ்டப்படும் நம்மளை பிரித்தா எப்படி துன்பமாக இருக்கும் அந்த அதை வந்துட்டு சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு பேராகிராஃபை ரீட் பண்ணி அதை ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் மைண்டில் எழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே அங்கே என்ன ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு அடாப்டாக இருக்கோ அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரியா நண்பர்கள் நாய்க்குட்டிகளை எடுத்து சென்றனரா ஏன் எடுத்து செல்லவில்லை இல்லை ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு அதை உணர்ந்துட்டாங்க அதை தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பிரிச்சுட்டு போனால் எவ்வளோ கஷ்டப்படுவோமோ அதே மாதிரி தான் இந்த நாய்க்குட்டியும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஃபீல் பண்ணிட்டாங்க ஸோ அதனால அவங்க எடுத்துகிட்டு போகல அடுத்து என்னென்னா மொழியோடு விளையாடு ஸோ நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சி எழுதணும் மனமிக்க மலர் வந்துட்டு என்னென்னா மல்லிகை இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கதை வச்சு எழுதணும் சிலந்திக்கு எத்தனை கால்கள் எட்டு கால்கள் சரியா இந்த ரெண்டாவது ரோலில் இருக்குது பந்தை அடிக்க உதவுவது மட்டை சரியா மட்டை அப்படிங்கிறது மட்டை அப்படிங்கிறது வந்துட்டு எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது மல்லிகை இருக்குல அந்த மாலை இருந்து மேலே பார்த்திங்கன்னா தெரியும் மட்டை அடுத்து பசுவின் உணவு புல் அப்படிங்கிறது தான் ஸோ கடைசி லைனில் இருக்குது மீன் பிடிக்க உதவும் வலை சரியா வலை அப்படிங்கிறது அடுத்து ஒரு தின்பண்டம் இல்லைன்னா நான் வந்துட்டு அப்பம் அப்படிங்கிறத பார்த்தேன் நீங்கள் வேறு ஏதாவது பா பால் பார்த்தேன் சரியா நீங்கள் வேறு எதாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க சீசோர் அப்படின்னா என்ன கடற்கரை மார்னிங் அப்படின்னா காலை ஃபீல்டு அப்படின்னா வயல்வெளி மேங்கோ ட்ரீ அப்படின்னா மாமரம் சைக்ளோன் சூறாவளி நேச்சர் இயற்கை பியால் முத்து ஃபார்மர் விவசாயி ப்ராஜெக்ட் திட்டம் சர்க்கஸ் வேடிக்கை அரங்கம் சரியா வேடிக்கை அரங்கம் சர்க்கஸை வந்துட்டு மறந்துடாதீங்க அடுத்து கலங்கரை விளக்கம் இச்சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக கலங்கரை விளக்கம் ஸோ களம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க நம்ம வந்துட்டு கரை அப்படின்னு ஒன்று எழுதலாம் விளக்கம் அப்படின்னு ஒன்று எழுதலாம் அடுத்து விரை அப்படியும் போடலாம் சரியா அடுத்து வந்துட்டு நீங்கள் ஏதாவது யோசிச்சீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள் அடுத்து என்னென்னா ஒரு தொடர் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த சென்டென்ஸை வச்சு என்னென்னா ஒரு கதை மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் வந்துட்டு நம்ம எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு நமக்கு தேவையில்லை அடுத்து கடல் வளங்களை கண்டுபிடிப்போம் ஸோ ஆறு இது வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஒன்று வந்துட்டு சிப்பி அவங்களே கொடுத்துட்டாங்க சரியா ரெண்டாவது வந்துட்டு என்னென்னா பவளம் ஸோ இதுலேயே இருக்குது ரெண்டாவது வந்துட்டு பவளம் மூணாவது மீன் நாலாவது முத்து அஞ்சாவது கீழே இருக்குது பாருங்கள் சங்கு ஆறாவது ஆமை சிப்பிக்கு முன்னாடி இருக்குது ஆமை அப்படிங்கிறது சரியா இந்த மாதிரி வேறு எது இருந்துச்சுன்னா ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான் கமெண்டில் பண்ணிடுங்க அடுத்து சரியான சொற்களை எடுத்து பொறுத்துக்கேன் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் ஸோ ரெண்டாவது மரம் உயிர் கொடுப்பான் தோழன் ஃபர்ஸ்ட் உள்ள தோழன் நேர்மை எப்போதும் நன்மை தரும் ரெண்டாவது உள்ள நன்மை கொடுத்து மகிழ்வது இன்பம் ஃபர்ஸ்ட் உள்ள மகிழ்வது டேஸ் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும் குழந்தை ஃபஸ்ட்டு உள்ள குழந்தை சரியா அடுத்து என்னன்னா பின்வரும் சொற்களை கொண்டு சொற்றொடர் உருவாக்கலாமா ஸோ என்னன்னா மலை நம்ம வந்துட்டு எது எது மட்டும் பார்க்கலாம் இப்போ வந்துட்டு மலை அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு தண்ணி விழுதில் அந்த மலை மலை அப்படின்னா என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறோம்ல ஸோ அந்த மலை இந்த கறி அப்படிங்கிறது என்னென்னா கறிக்கட்டை இந்த நிலக்கரியெல்லாம் இருக்குல்ல அந்த கறி கறி அப்படிங்கிறது மாமிசம் காய்கறியையும் சொல்லலாம் தவளை அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஃப்ராக் இருக்குல்ல குதிச்சு குதிச்சோட உள்ள துள்ளி துள்ளி குதிச்சு குதிச்சு ஸோ அந்த தவளை இந்த தவளை வந்துட்டு என்னென்னா பாத்திரத்தை வந்துட்டு தவளைன்னு சொல்லுவாங்க அடுத்து என்னன்னா வலி அப்படிங்கிறது பாதை இந்த வலி வந்துட்டு நம்மளுக்கு வலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பெயின் அடுத்து அறை அப்படிங்கிறது என்னென்னா பாதி இந்த அறை வந்துட்டு என்னென்னா எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது மனம் அப்படிங்கிறது நம்மளோட மனம் நம்மளோட மனசு சரியா மனம் அப்படிங்கிறது நல்ல மனம் வீசும்ல மல்லிகை மனம் வீசும் சொல்லுவாங்க அந்த மனம் அடுத்து என்னென்னா அறிந்து கொள்வோம் கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் ஸோ கடலை குறிக்கக்கூடிய இன்னும் நிறைய பெயர்கள் இருக்குது என்ன அப்படின்னா புனரி சம் ஆலி சாகரம் சமுத்திரம் பவ்வம் வேலை முன்னீர் நீராலி பெருநீர் இது இந்த பத்து பேருமே என்னென்னா கடலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் சரி அதில் பவ்வம் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க புனரி அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்துக்கோங்க கேட்கலாம் ஓகே அடுத்து நிற்காததுக்கு அதற்கு தக ஸோ இதோடு என்னென்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும் அகரம் முதலி கொடுத்துருக்காங்க இதை வேணால் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வேணா பார்க்கலாம் ஓகேவா பிகாஸ் இருபது வே இருபது வேர்ட்ஸ் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க